அல்லது நாங்கள் தேசிக்க தண்ணி இப்படி கரைத்து அது எதற்கு பாவிக்கப்படும் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு கிளாஸில் நீங்கள் தேசிக்க தண்ணி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்குள்ளே உங்களுக்கு தேவையான சுகர், சீனி, ஒரு தேத்தனி கரண்டி, உங்களுக்கு இனிப்பு ஒரு தேக்கரண்டி கரண்டி எடுத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி எடுங்க. இன்றைக்கு நாங்கள் தேசிக்க தண்ணி எதற்கு பாவிக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு கிளாஸுக்கில் தண்ணி எடுங்க. எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு சீனி போடணும். எல்லாட்டிக்கு ஒரு கட்டி சீனி அதற்குள் போடவும் போட்டாச்சு. அதன் பின்பு இந்த தேசிக்காயை அதற்குள் நல்ல சாறு புளிய அதற்குள் புளிந்து விடவும் புளிந்து விட்ட பின்பு நல்லாக புளிந்து நல்ல இதுவரை மட்டும் புளிந்து கொள்ளவும். இனி புளிந்தாய்த்து இனி என்ன செய்ய கலக்கவும். கலக்கிய பின்பு இது என்னத்துக்கு பாவிக்கிறேன்டா, இது பல்லுக்கு நல்லம், எலும்பு பலவீனமான எலும்பு நோய்களுக்கு நல்லம், மற்றது தலைமைக்கு நுண்டாக வளரும், இது முரசு கரைகிற பற்கள் முரசு கரைகிறதுக்கும் விட்டமின் சி பாவிக்கும். நோமலாக எங்கள் உடம்புக்கு விட்டமின் சி தேவை. ஏனென்றால் எலும்புகளை நாங்கள் பிளப்படுத்தவும் எங்களுக்கு அது தேவை. அதனால் விட்டமின் சி ஒவ்வொரு நாளும் எங்களோட சாப்பாட்டில் கலந்து கொள்ளும். மற்றது முக்கியமாக சிறுவர்களுக்கு தான் இது கொடுக்க வேணும். சிறுவர்களும் வயது போனவர்களும் பாவிக்க வேணும். அவரெல்லாம் பலவீனமாக போகிறவர்களுக்கு இது கூடுதலாக விட்டமின் சி பாவித்து. மற்றது தோலையும் பாதுகாக்கிறதுக்கு மென்மையாக இருப்பதற்கும் இது பாவிக்கப்படும். இதை நீங்கள் தொடர்ந்து இந்த தேசிக்காய் தண்ணியை பாவிங்க. ஓகே, நன்றி. அடுத்ததாக உடம்பு வயிறு மெல்லியதாக உடம்பு குண்டாக இருக்கிற பெருமனாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இன்னொன்று காட்டப்படுகிறோம் என்றால் தேவையான தேன், மற்றது இந்த தேசிக்காய் பாதி. இது கிளம்பி முதலில் நாங்கள் தேசிக்காயை அதற்குள் புளியவும். நன்றாக புளிந்து தேசிக்காயை புளிந்து என்ன விட்டமின் சி இருக்கிற வழியாக கொழுப்பு தன்மையும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ தேசிக்காயை நன்றாக புளிந்து அதற்கு பின்பு அதன் பின்பு தேனை எடுத்துக்கொள்ளும். இதுக்குள்ளே வட்டுக்கலாம் பின்பு நன்றாக கலக்கும். தேனையும் தேசிக்காயும் நன்றாக கலக்க பின்பு இந்த தண்ணி தரமாக வந்து அதன் பின்பு சுடுநீரை தேவையான அளவு சுடுநீர் இயற்கையில் பார்க்கும். பின்பு நன்றாக கலக்கும். இதில் வந்து கொழுப்பை கரைக்கவும், உடம்பில் இருக்க கொழுப்பை கரைக்கவும், உடம்பு மெலிவுக்கும் இது பாவிக்கப்படுகிறது. இது தொடர்ந்து அதிகாலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் பாவிக்கணும். வெறும் வயிற்றில் ஒலும்பினதுடனே இதை தொடர்ந்து பாவித்து வந்தால் உடம்பு பெருமனாகவும் உடம்பு நல்ல கட்டழகாகவும் இருக்கும். அளவும் நல்ல பொலிவாகவும் முகம் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் தேனையும் இதுக்குள்ள கலந்திருக்கிறபடியாக தேனின்ற அந்த தன்மையும் இருக்கிறபடியால் விட்டமின் சி எல்லாத்துக்கும் எலும்புகளுக்கு நல்லபடியாக கொழுப்பையும் கரைத்து மெல்லிய உடம்பாக இது காணப்படும். நீங்கள் இதை தொடர்ந்து பாவீங்க.